إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, பெற்றோர்கள் பற்றிய சில அறிவுரைகளை கேட்டுவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பெற்றோர்கள் பற்றிய உரை ஒரு சுருக்கமான நேரத்தில் வழங்கப்பட்டிருந்ததனால் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் சில விஷயங்கள் சொல்வதற்கு மௌலவி அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருந்திருக்காது. அந்த அடிப்படையில் ஒரு செய்தியை நான் இந்த இடத்தில் சொல்லி எனது தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்கின்ற பகுதியில் கணவனுடைய தாய் தந்தை மட்டும்தான் அடங்குவார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. நீங்கள் மனைவியுடைய தாய் தந்தையும் அதில் அடங்குவார்கள். மனைவிக்கு இஸ்லாம் பெற்றோர்களை கவனியுங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மனைவியையும் குறித்து என்ன செய்கிறது, பேசப்படுகிறது. எனவே தனக்கும் கட்டுப்பட்டு தன் பெற்றோர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் விஷயத்தில் கணவன்மார்கள் தான் ஒத்துழைக்க வேண்டும். அந்த மனைவிமார் தங்கள் பெற்றோரோடு சிறந்த முறையில் நடந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு உபகாரம் செய்து நடந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்க வேண்டியவர்கள் யார், கணவன்மார்கள் தான். அப்படி ஒத்தாசையாக நீங்கள் இருந்தால்தான் அவர்களால் என்ன செய்ய முடியும், தங்கள் பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ள முடியும். ஆனால் பெரும்பாலான இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், மனைவிமார்களுடைய பெற்றோர்களுக்கு கணவன்மார்கள் உதவி செய்வார்கள். ஆனால் அந்த உதவியை அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால், ஒரு சாதாரண உதவியையும் மிகப்பெரிய உதவி செய்து விட்டதை போன்று நினைப்பார்கள். தன் பெற்றோர்களுக்கு நிறைய உதவி செய்திருப்பார்கள், அதெல்லாம் கொஞ்சம் உதவி செய்ததாக நினைப்பார்கள். இந்த பிரச்சனை நிறைய குடும்பங்கள் என்ன செய்யும், போய்கொண்டிருக்கு. நானும் கொடுக்கத்தானே செய்கிறேன், நானும் தந்துதானே இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தை நான் அலட்சியப்படுத்தினேனா என்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் என்ன செய்கிறது, குடும்பத்திலே போய்கொண்டிருக்கின்றன. அதனால் சுருக்கமான ஒரு உபதேசம், எப்படி தனது தாய் தந்தையரை கவனிக்க வேண்டும் என்று ஒரு மகன் நினைக்கிறாரோ, அதே போன்று அவரது மனைவிக்கும் அந்த உதவியை முடிந்த அளவு, அவருக்கு கடமை கிடையாது, மனைவிக்குத்தான் கடமை, முடிந்த அளவு இவர் என்ன செய்ய வேண்டும், ஒத்தாசையாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்தில் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு நான் இந்த இடத்திலே பேசுவதற்காக எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹாலித் பின் வலீத் என்கின்ற இந்த நபித்தோழரை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் கூட விரிவான முறையில் என்ன, நாம் அறிந்ததாக இல்லை. ஒரு சிலர் வேணுமென்றால் இதில் விதிவிலக்காக இருக்கலாம். ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பில் இருந்த காலம் என்று நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 வருடங்களை தாண்டாது. மொத்தமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாத்துக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் வாழ்ந்த காலம் மொத்தமே எத்தனை, 3 வருடங்கள் தான். அதற்கு மேலதிகமாக அவர் என்ன செய்யவில்லை, ஹிஜ்ரி 8 ஆரம்பத்தில் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். ஹிஜ்ரி 8 ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு வருகிறார். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களோடு அவர் வாழ்ந்த காலம் மொத்தமாகவே என்ன, கிட்டத்தட்ட 3 வருடங்கள். ஆனால் நபிகளாருடைய படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய அளவில் வரலாற்றில் என்ன செய்கிறார், இடம்பெற்றிருக்கிறார். இப்படி கடைசி காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாத்திற்கு நிறையவே சேவை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் இன்னொரு நபித்தோழர் யார், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் இஸ்லாத்திற்கு வந்த பகுதி கடைசி காலம், நபி அவர்களோடு 3 அல்லது 4 வருடங்கள் தான் என்ன செய்தார் அவர் இருந்தார். ஆனால் நபி ஹதீஸ்களை கூடுதலாக அறிவித்த நபித்தோழர் யார், இந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதுபோன்று அவர் அறிவிற்கு சேவை செய்தார், இவர் படைபலத்திற்கு என்ன செய்தார், சேவை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்று. அன்புள்ள சகோதரர்களே, ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்
எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர், அவருடைய வகி பங்கு என்ன என்று நாம் உங்களிடத்திலே கேட்போம் என்று சொன்னால் என்ன பதில் வரும் சொல்லுங்கள்? ஒரு வீரமான ஒரு நபித்தோழர், வீரத்தில் அவர் தியாகியாக இருந்தார், அதில் வேகமானவராக இருந்தார் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய பதில். ஆனால் ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பொதுவாகவே வீரமாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும். என்ன குணம்? அவர் கோபமாகவும் இருப்பார். வீரமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கோபமாகவும் இருப்பார்கள், கடுமையாகவும் அணுகுவார்கள். அது இயல்பாக அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், பணிவுக்கு உதாரணமான ஒரு நபித்தோழராக இருந்தார். பணிவுக்கு உதாரணமான ஒரு நபித்தோழர், தர்மத்திற்கு உதாரணமான ஒரு நபித்தோழர், விட்டு கொடுத்தல் மன்னிப்புக்கு உதாரணமான ஒரு நபித்தோழர், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதலுக்கு ஒரு உதாரணமான ஒரு நபித்தோழர். இவைகள் அனைத்தும் ஒரு வீரமானவருக்கு கிடைப்பதற்கிறது, அது ஒரு சிறப்பிலும் சிறப்பு என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை ஒழுங்காக கொண்டு போக முடியாமைக்கு என்ன காரணம்? ஒவ்வொருவருடைய குண இயல்பு. வீரமாக இருக்கின்றவர் எதெல்லாம் விரும்புவார்? வீரமான விஷயங்கள் அவரை முற்படுத்தணும் என்று விரும்புவார். ஒரு இடத்துல அவரை முற்படுத்தலன்னு வைங்களே, இவங்கெல்லாம் உருப்பட மாட்டாங்கன்னு அவர் போயிடுவார். அதுதான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மெயின் பிரச்சனை. இது சமுதாயத்தில் ஒரு இயல்பு. ஆனால் அந்த கட்டுக்கோப்பு உடையாமல் இருப்பதற்கு ஹாலித் பின் வலீதுடைய இந்த குணங்கள் என்ன செய்தன? நிறைய பயன்பட்டன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் ஜஹபி அவர்கள் தனது சீரு ஆலாமி நுபலா என்கின்ற நூலில் இவரது வரலாற்றை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு அடைமொழி சொல்கிறார். அந்த அடைமொழியை பாருங்கள் எப்படி என்று. சைஃபுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வாள், அல்லாஹ்வுடைய வாள், வஃபாரிசுல் இஸ்லாம் வலைசுல் மஷாஹித், இஸ்லாத்துடைய குதிரை வீரர், ஒவ்வொரு கட்டங்களிலும் சிங்கமாக இருந்த ஓர் நபித்தோழர், அஸ்ஸையிதுல் இமாம் அல் அமீர் அல் கபீர் காயிதுல் முஜாஹிதீன், அஸ்ஸையித் தலைவர், அமீர் பொறுப்பாளர், காயிதுல் முஜாஹிதீன் முஜாஹிதுகளுடைய படையை வழிநடத்தக்கூடிய படை தளபதி, அப்படி என்று சொல்லித்தான் என்ன செய்கிறார்கள் இமாம் ஜஹபி அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இதுல நீங்க பாருங்கள், இமாமுல் கபீர் என்று ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மிகப்பெரிய இமாம் என்று சொல்றாரு ஹாலித் பின் வலீத். நம்ம ஹாலித் பின் வலீதை பற்றி செய்திகள் தெரிந்ததில் இமாம் என்று சொல்வதற்கு ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழராக இருந்ததனால் தான் ஹாலித் பின் வலீதுக்கு இப்படிப்பட்ட அடையாளங்களை இமாம் ஜஹபி அவர்கள் தனது சீரு ஆலாமி நுபுலாவில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது நான் அவரை பற்றி ஒரு சில ஒரு முன்னுரையில் ஒரு சின்ன அறிமுகம் நம்மளுக்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னும் சொல்வதாக இருந்தால், அறிமுகத்திற்காக சொல்வதாக இருந்தால், ஹாலித் பின் வலீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர். எனக்கு அழுத்தமாக சொல்லலாம், இந்த மஜ்லிஸில் 98% என்ன உறவு என்று கேட்டால் பதில் சொல்ல மாட்டார்கள் என நான் அழுத்தமாக சொல்லலாம். காரணம், எமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் உறவு முறைகளை பற்றிய அறிவு குறைவாகத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் நபித்தோழர்களுக்கும் நபிக்கும் உள்ள ஃபேமிலி உறவுகள், குடும்ப உறவுகள் பற்றிய அதாவது அந்த தொடர்பு தெரியாமல் தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வழியாக கிடைத்த மகளுடைய பெயர் என்ன அப்படி என்று கேட்கிறேன். தெரிந்தவர்கள் இருந்தால் உண்மையில் அது சிறப்பு. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த பெண் குழந்தை, யார் தெரிஞ்சவங்க பெண் குழந்தை, ஆண் குழந்தை, ஆண் குழந்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க, விளங்கிட்டா? ஆண் குழந்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க, பெண் குழந்தையுடைய பெயர் என்ன? இல்லை, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா. யாரு? முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்தி. யார் வழியாக? ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, அதாவது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வழியாக வந்த பேத்தி உம்மு குல்சூம். உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இது மாதிரி 1000 செய்திகள் நாம் வரலாற்றில் என்ன செய்கிறோம்? தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோலதான் ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொந்தம் என்று சொன்னால், மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா, எல்லாருக்கும் தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. இந்த மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரியுடைய பிள்ளை தான் ஹாலித் இப்னு வலீத். மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய
சகோதரியின் சொந்த சகோதரியின் பிள்ளை தான் காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி சொந்தமா இருக்கும் உங்களுக்கு அதை நான் தெரிந்து கொள்வதற்காக ஒரு அழகான ஒரு செய்தி, இது அறிமுகத்திற்காக நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சஹி முஸ்லிமிலே நான் சொல்லக்கூடிய பெருவாறான செய்திகள் புகாரி முஸ்லிமில் இருந்து தான் சொல்வேன். சில இடங்களில் நம்பர் சொல்லப்படாமல் இருந்தாலும் அது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகள். 1112 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, நபிகளாருடைய மரணத்திற்கு பின்னால் மதீனாவில் ஒரு கல்யாண வீடு, மதீனாவில் ஒரு கல்யாண வீடு, அந்த வலிமா உணவில் கறி வைக்கப்படுகிறது. கறி என்ன பெருமாறு என்ன கறி வைப்போம், ஒட்டகம் மாடு ஆடு இது வைப்போம், கோழி, அங்க உடும்பு கறி வைக்கப்படுது. அந்த கல்யாண சாப்பாட்டில் என்ன உடும்பு கறி, மொத்தம் 11 உடும்பு. அன்றைக்கு விருந்துக்கு வந்தவங்க 60 பேர் சாப்பிடாம எழுப்பிட்டாங்க, 60 பேர் என்ன செய்யல சாப்பிடவில்லை, 60 பேர் சாப்பிட்டாங்க. எழும்பியதற்கு காரணம் இது ஹராமா ஹலாலா என்கின்ற ஒரு பிரச்சனை. எங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த மட்டுமல்ல அங்கிருந்து ஹராமா ஹலாலா என்ற ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சாப்பிடவும் மாட்டேன், நான் தடுக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஒரு சிலர் பேசிக்கொள்றாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நபிமார்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒன்றில் தடுப்பதற்காக, ஒன்றில் அனுமதிக்கப்பட்டதற்காக, ரெண்டு இல்லாம நபி என்ன செய்யல அனுப்பப்படவில்லை. நான் சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் ஒரு சம்பவம் சொல்கிறார்கள். நபிகளார்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், இந்த வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹி யூஸ் பண்ண மாட்டாங்க வழங்கிட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, அவ யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. காலித் இப்னு வலிதுடைய தாயார் இருக்கிறாங்க, அவ யாரு லுபாபத்து சுக்ரா. அப்பாஸ் இப்னு அப்பாஸ் எல்லாம் கூட தாயார் இருக்கிறாங்க, அவ யாரு லுபாபத்து குப்ரா. இவங்க எல்லாம் ஒரே சகோதரிகள், இப்னு அப்பாஸ் உம்மாவும் காலித் வலிதுட உம்மாவும் சகோதரிகள் விளங்கிட்டா. இவங்க இருக்கிறாங்க, இன்னொரு சகோதரி உம்மு ஹுஃபைதா என்ற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. மொத்தம் 4 சகோதரிகள் அந்த வீட்டுல அண்டை. இந்த உம்மு ஹுஃபைதா தான் என்ன செய்யறா தெரியுமா, எங்க போன டைம்ல நஜித் பிரதேசத்துக்கு போன டைம்ல உடும்பு கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்துட்டா, எடுத்துட்டு வந்து பெண்கள் உடும்பையே தொட மாட்டாங்க விளங்கிட்டா, அங்க உடும்பு எடுத்துட்டு வந்து அன்றைக்கு சாப்பாட்டுக்கு ரசூல் 4 பேர் இருக்கிறாங்க, காலித் இப்னு வலித் இருக்கிறாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருக்கிறாரு, ஃபதல் இப்னு அப்பாஸ் இருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு. சாப்பிடுவதற்கு சாப்பாடு வச்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சி என்ன செய்யறாங்க அப்படி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சாப்பிடல. ரசூல் அலைஹி வஸல்லம் இது வளமையான சாப்பாடு அல்ல அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் உடனே உள்ளுக்கு இருந்து மைமூனல சொல்றாங்க, ரசூலாங்கிட்ட சொல்லுங்க அது உடும்பு என்று சொல்லுங்க, என்ன செய்ய உடும்பு என்று சொல்லுங்க. உடனே எங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கி, நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் தானே, திருப்பி எனது உடும்ப வச்சா என்ன செஞ்சிடும் பிரச்சனை உண்டாக்கி அன்றைக்கு சாப்பாடு ஃபங்க்ஷன் வந்து என்ன செஞ்சிடும் அநியாயமா முடிஞ்சு போயிடும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்கண்ட எடுத்துட்டாங்க, ஒன்னும் சொல்லல ரசூலுல்லாஹ், கையை எடுத்துட்டாங்க. கையை எடுத்த உடனே ரசூலுல்லாஹ் சாப்பிடாம கையை எடுத்துட்டாங்க. காலித் இப்னு வலித் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே ஹராமான்னு கேட்டாங்க, சாப்பிடக்கூடாது அவர் இருக்கிறாரு, ஹராமான்னு கேட்டார் காலித் இப்னு வலித். ஹராம் இல்ல, ஆனா இது இந்த ஏரியால உள்ள சாப்பாடு அல்ல, எனக்கு ஒக்காலம் வருகிறேன்னு சொன்னாங்க, இந்த ஒக்களிப்பாங்களே அந்த வரு எனக்கு சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே காலித் இப்னு வலித் அதை எடுத்தாரு, எடுத்து ரசூலுல்லாஹ் முன்னால் எடுத்து ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க என்ன செஞ்சாரு அதை சாப்பிட்டார் என்ற செய்தி சஹி முஸ்லிம்ல வருது. இந்த செய்தி எதுக்கு சொன்னேன், உடும்பு ஹலாலா ஹராமான்னு விளங்கப்படுத்த சொல்லல, காலித் இப்னு வலிதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவு. இந்த குடும்ப உறவை நீங்க என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவுக்கு காலித் இப்னு வலித் அவர்கள் என்னது பிணைந்திருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. அது சரி, காலித் இப்னு வலிதுடைய தந்தையுடைய பேர் என்ன, அது நம்ம கேட்கிற கேள்வியிலே இருக்குது என்ன வலித். காலித் இப்னு வலிதுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், இந்த சகோதரருடைய பேர் யாருக்காக தெரியுமா, வலித் இப்னு வலித். எப்படி வலித் இப்னு வலித், காலித் இப்னு வலிதுடைய சகோதரர், மாப்பட பேரை மகனுக்கு வைக்கிற வளமை இன்றைக்கு இல்ல வலித் இப்னு வலித் என்று. ஆனால் அதாவது காலிதுக்குரிய காலிதுடைய சகோதரர் வலித். சஹி முஸ்லிம்ல நீங்கள் பார்க்கலாம், புகாரியிலே பார்க்கலாம், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70 பேர் போய் கொல்லப்பட்டாங்களே, அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு எதிராக குனூத் ஓதினாங்களே, அந்த நேரத்தில் மக்காவில் பலகீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சார்பாகவும் குனூத் ஓதினார்கள். அப்ப சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னு வலீத், யா அல்லாஹ் வலீத் இப்னு வலீதை நீ காப்பாற்று. ரசூலுல்லாஹ் நிறைய பேரை சொல்றாங்க, அதுல அன்ஜில் வலீத் இப்னு வலீத்,
வசலமத் இப்னு ஹிஷாம் வ அய்யாஷ் இப்னு அபி ரபியா. இந்த பலகீனமானவர்கள் எல்லாம் என்ன செய்ய, நீ காப்பாற்று என்று சொல்லுங்கள். யார பேர் சொன்னாங்க? வலீத் இப்னுல் வலீத். இப்போ ஒரு கேள்வி, ஹாலித் இப்னுல் வலீத் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தாரா, வலீத் இப்னுல் வலீத் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தாரா? வலீத் இப்னுல் வலீத். எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ் யாருக்கு துஆ கேக்குறாங்க? அவர் பலகீனமாயிருக்கிறார்னு துஆ கேக்குறாங்க. எனவே தம்பி என்ன செஞ்சிட்டாரு, நேரத்தோடைய இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், ஒரு குடும்ப உறவு, ஒரு அதாவது அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு, நபியர்கள் அவருடைய பெயரை சொல்லி என்ன செய்யறாங்க, துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு இருந்த குடும்ப உறவுக்காகத்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறேன். குடும்ப உறவு மட்டும் சம்பந்தமாக ஹாலித் இப்னு வலீத் விஷயத்தை நான் பேசுவதா இருந்தால் ஒரு மணி நேரம் பேசலாம். குடும்ப உறவு விஷயங்கள் மட்டும் புகாரி முஸ்லீம் இருந்து அவ்வளவு செய்திகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. ஆனாலும் நான் அவருடைய மற்ற பகுதியில் பேச வேண்டும் என்பதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இவருடைய இஸ்லாம், இவர் எப்பொழுது இஸ்லாத்துக்கு வருகிறார், இரண்டாவது பகுதி இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் உதேபியாவுடைய பின்னணியில், உதேபியா ஒப்பந்தம் நடக்குது, இல்ல பல கருத்து முரண்பாடு இருக்கு, உதேபியா நேரத்தில் வந்தார்களா இல்லையா கருத்து முரண்பாடும் இருக்குது. உதேபியாவுக்கு பின்னர் தான் என்ன செய்யறாரு, அதாவது ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அதனால யார் வரலாற்றில் நீங்க பார்க்கலாம், ஹிஜ்ரி 8 என்றுதான், அதாவது மக்கா வெற்றிக்கு முன்னர் இவர் இஸ்லாத்திற்கு வந்தார் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞருடைய கருத்து. இவர் இஸ்லாத்திற்கு, இவர் சமுதாயத்தில் எப்படி அறியப்பட்டவராக இருந்தார் சொன்னால், வெறும் வீரம் மட்டுமல்ல, எங்களை சிலவங்க வீரம் வீரமாயிருப்பாங்க, அறிவுள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும், வெறும் வீரம் சில நேரத்தில் சமுதாயத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடும், அதல பாதாளத்தில் போட்டுரும். உதாரணமா ஒரு பிரச்சனை வருது, என்ன செய்யும், அடிப்ப மட்டும் தான் முடிவெடுப்பாங்க, அவர் வீரர், ஆனா இது இல்ல, அறிவு இல்ல, அவருடைய ஆலோசனை கட்டி ஒரு தைரியமானவன் இறங்கின மட்டும் வைங்க, அவ்வளவுதான், எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். அதனால வீரம் மட்டும் முக்கியம் இல்ல, அறிவு முக்கியம். ஒரு அறிஞர், ஒரு வீரனுக்கு அறிவும் இருக்குது வீரமும் இருக்குது, ஆனா என்ன, அவர் வீரமானவர் தைரியமானவர் எல்லாம் இருக்குது, இந்த ரெண்டும் இருந்து ஒரு மனிதராக இருந்தவர் ஆலோசனை பண்ணுவாராக இருந்தா அது ஓகே என்று புரிஞ்சுக்கணும். சிலர் அறிவாளியா இருப்பாங்க ஆனா நல்ல கோழையா இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க நல்ல ஆலோசனை சொல்லுவேன் நீங்க நினைக்க வேணா, ஏன் அந்தால் பயந்ததுக்கு சார்பா தான் ஆலோசனை சொல்லுவார், எப்பயும் பயப்படுறதுக்கு சார்பா தான் என்ன செய்வாரு, ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பார். ஹாலித் இப்னுல் வலீத் அந்த சமுதாயத்தில் மிகவும் நுட்பம் உள்ளவர், நல்ல முறையில் அறிவு உள்ளவர், நுணுக்கம் உள்ளவர் என்று அறியப்பட்டவர் தான் இந்த ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது கட்டம் ஹாலித் இப்னுல் வலீதுடைய பேணுதல். ஒரு சில உதாரணங்கள் பேணுதலுக்கு, ஒரு சில உதாரணங்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி 4351 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் யமனில் இருந்து சில கனிமத்து பொருட்கள் வருகின்றன, சில பொருள் அதாவது சில பொருளாதாரங்கள் வருகின்றன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முகமதே நீங்கள் நேர்மையாக நடக்கவில்லை. இது ரெண்டு இடத்துல ரசூலுல்லாஹிக்கு சொன்னாங்க, அதில் ஒரு இடம் என்ன, இந்த இடம் யமன்ல இருந்து வந்த நேரத்தில், முகமதே நீங்கள் நீதியாக நடக்கவில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான்ப்பா நீதியா நடக்கணும், நான் நடக்காது விட்டால் யாரும் நீதியாக நடக்க மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொன்னே அவர் போயிட்டாரு, அந்த மனிதர் போயிட்டாரு, அவர் பேணுதல் என்று நினைச்சு உச்சகட்டமான பேணுதல் இருக்கக்கூடியவரால் போயிட்டாரு. உடனே ஹாலித் இப்னு வலீத் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவரை நான் கொன்று விடவாண்டு கேட்டார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இவரை நான் கொன்று விடவா என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இறையச்சத்தின் காரணமாகவும் பேணுதலின் காரணமாகவும் நபியோடு உள்ள பாசத்தின் காரணமாகவும் நபித்தோடு இதை கேட்பார்கள். அது சாதாரண கேள்வி அல்ல, அந்த அனுமதி கிடைத்த உடனே வாளை எடுப்பதற்கு சாதாரணமான கேள்வி அல்ல. ஹாலித் மொழித் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், லஅல்லஹு யுஸல்லி, அவர் தொழுபவராக இருக்கலாம், கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். லஅல்லஹு யுஸல்லி, அவர் தொழுபவராக இருக்கலாம், கொல்ல வேண்டாம் என்றார்கள். அதற்கு ஹாலித் இப்னு வலீத் என்ன சொன்னார்கள் தெரியுமா, கம் மின் முஸல்லின், சொல்றார் ஹாலித் இப்னு வலீத், அதாவது கம் மின் முஸல்லின் யகூலு பிலிசானிஹி மலைஸ ஃபீ கல்பிஹி, எத்தனையோ தொழுறவங்களுக்கு உள்ளத்துக்கு நாக்குக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க வந்து வாயால தான் சொல்லுவார்கள், உள்ளத்துல எதுவும் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய இதயங்களை பிளக்க எனக்கு கட்டளை இடப்படவில்லை, இதயங்களை பிளந்து பார்க்க எனக்கு கட்டளை இடப்படவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியில் என்ன படிப்பினேன் என்றால், ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை ஏற்று ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் எப்படி நெருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நெருக்கமாக இருக்கிறார்கள், அவருடைய பேணுதலுக்கு
அவருடைய ஈமான் எவ்வளவு நெருக்கமாக இருந்தது என்பதற்கு ஒரு ஆதாரமான செய்திகளை இது உண்டு. புகாரியில் 1468 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜகாத் கலெக்ட் பண்ண போனவர் வராரு, வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஹாலித் இப்னு வலீத் ஜகாத் தரல, இப்னு ஜமீல் ஜகாத் தரல, அப்பாஸ் எல்லாம் ஜகாத் தரல, மூன்று பேர் ஜகாத் கேட்டதுக்கு தரலன்னு சொல்லிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு தான் இப்னு ஜமீல் யாரு, ஹாலித் இப்னு வலீத் யாரு, அதான் அந்த தலைவருடைய ஸ்பெஷாலிட்டி. விளங்கிட்டா, அக்கவுண்டன் வச்சிருந்தாலும் அக்கவுண்ட்ல என்ன நடக்கிறேன்னு மேனேஜருக்கு தெரிஞ்சிருந்தா தான் கம்பெனி உருப்படியா போகும். அதே மாதிரி இன்றைக்கு அப்படி இல்லை, நிறைய பேர் அது ஒரு டிபார்ட்மெண்ட் இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுங்கிடுவாங்க, அவன் நினைச்சான்னு வைங்கல இந்த கம்பெனி கீழே போட்டுருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிப்பட்ட தலைவரான இருக்கல, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரசூலுங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்ப ரசூலுங்க பதில் சொல்றாங்க, மூணு பேருக்கும், இப்னு ஜமீலை பொறுத்த வரைக்கும் இப்னு ஜமீலுடைய பிழை என்ன தெரியுமா, அதாவது ரசூலுங்க சொல்ற மா யன்கிமு இப்னு ஜமீல் இல்லா அன்னஹு கான ஃபகீரன், இப்னு ஜமீல் வந்து ஒரு ஏழையா இருந்தாரு, ஃபஅக்னாஹுல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய உதவியால ரசூலுடைய துணையால இவர் என்ன செஞ்சிட்டாரு, பணக்காரனாகிட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு, கஞ்சத்தனம் காட்டுகிறார். இப்பொழுது அவர் கஞ்சத்தனம் காட்டுகிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஏழையா இருந்து பணக்காரனாகி இப்ப என்ன செய்யறாரு, இல்ல தர்மம் செய்யறாரு இல்லை. அம்மா ஹாலித் ஃபஇன்னக்கும் தத்லிமூனஹு, ஆனால் ஹாலிதுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அம்மா ஹாலித் ஃபஇன்னக்கும் தத்லிமூனஹு, ஹாலிதுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். ஏன் தெரியுமா, சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏனென்றால் அவர் ஃபஇன்னக்கும் தத்லிமூன ஹாலிதன் ஃபக்கத் இஹ்தபஸ அத்ராஹு வ அதுதஹு ஃபீ ஸபீலில்லாஹ், தனது கேடயங்களை தனது யுத்த யுத்த உபகரணங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் தர்மம் செய்து விட்டார். அதற்காக வேண்டிய தன் முழு பொருளாதாரத்தையும் ஒதுக்கி இருக்கிறார். திருப்பி அவர் ஜக்காத் தரல என்ன செய்றீங்க, என்னிடத்துல வந்து சொல்கிறீர்கள், ஜக்காத் கொடுப்பதற்கு அவர்கிட்ட எதுவும் இல்லை என்ற போல என்ன செய்யறாங்க, வசதியானவர் தான், ஆனா எல்லாத்தையும் எதுக்கு போட்டாரு, ஜிஹாதுக்காக வேண்டி ஒதுக்கி விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பாஸ் ரதியல்லாஹு தரலன்னு சொன்னீங்களே, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, அவர் இரண்டு மடங்கு தர வேண்டும் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இரண்டு மடங்கு தர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம், சஹீஹ் புகாரிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான்காவதாக, ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் நடந்த சில வீரமான அவருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படை வீரர், அவர் படை தளபதியாக இருந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா, அவரை போன்ற நுட்பமாக படைகளை என்ன நடத்தி செல்கின்ற ஒரு தலைவர் அன்றைய காலத்தில் இல்லை. அவர் யாராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நுட்பமாக என்ன செய்வார், படைகளை நடத்தி செல்வார், எதிரிகளை மனரீதியாக எப்படி வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் அவர் மிகவும் தெரிந்திருந்தவர். அதனால்தான் வரலாற்றில் சொல்லப்படும், ஹாலித் இப்னு வலீத் காபிராக இருக்கும் பொழுதும் தோற்றதில்லை, முஸ்லிமாக இருக்கும் பொழுதும் தோற்றது இல்லை. அதான் ஹாலித் இப்னு வலீத். அன்புள்ள சகோதரர்களே, நான் பின்னால் பைன ஹாலித் வ பைன உமர், ஹாலிதுக்கும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு மத்தியில் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதுல ஒரு சில முக்கியமான அம்சங்கள் வரும். இப்ப ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னும் தோற்றதில்லை, இஸ்லாத்துக்கு பின்னரும் தோற்றதில்லை, அதுக்கு காரணம் சொல்லுங்க பாப்போம். அவர் எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொள்ள மாட்டார், இந்த யுத்தம் சரி வராதுன்னா அவர் போக மாட்டார், அவருக்கு தெரியும் இந்த இது சரி வருமா வராதாண்டு. பத்ர் யுத்தத்தில் யார் தளபதி, தலைவர் ஹாலித் இப்னு வலீத் அல்ல, ஹாலித் இப்னு வலீதுக்கு தெரியும் எதுல தளபதியா இருக்கணும், எந்த யுத்தம் சரி வரும் எந்த யுத்தம் சரி வராது, அது ஹாலித் இப்னு வலீதுக்கு தெரியும். ஒன்றில் தோல்வி அடையும் அல்லது வெற்றி கிடைக்காது விட்டால் அந்த தோல்வி வெற்றி இல்லாத நிலையில் என்ன செய்வாரு, அந்த யுத்தத்தை காப்பாற்றி தோல்வி நிலையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்துருவார். இது ஹாலித் இப்னு வலீத் திறமை. அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, வீரமான ஒரு வார்த்தை, இதெல்லாம் வசனத்துக்கு சொன்ன வார்த்தை அல்ல, சினிமாவுடைய வார்த்தைகள் அல்ல, உண்மையான வரலாற்றுடைய ஒரு வார்த்தையை பாருங்கள். அவர் சொல்றாரு, மாமின் லைலத்தின் யுஹ்தா இலைய ஃபீஹா அரூஸ் அனலஹா முஹிப் அஹப்பு இலைய மின் லைலத்தின் ஷதீதத்தில் பர்தி கதீரத்தில் ஜலீதி ஃபீ சரியத்தின் உஸப்பிஹு ஃபீஹல் அது. என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு விருப்பமான ஒரு பெண் திருமண நாள் அன்று நான் முதலாம் நாள் ஒன்று கூடுவதை விட இரவு நேரத்தில் மழை பொழிகின்ற நேரத்தில் திறந்த வெளியில் நாளை காலையில் நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எதிரிகளை எதிர்பார்த்திருப்பதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரதியல்லாஹு அன்ஹு, இன்னொரு வார்த்தை நினைச்சு பாருங்க பாபம்,
உலகத்துடைய இன்பத்தின் உச்சகட்டத்தையும் உலகத்தின் கஷ்டத்தின் உச்சகட்டத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறார். இதுதான் எனக்கு எனது விருப்பமானது. அஹப்பு இலைய, அதாவது ஃபீ லைலத்தின் ஷதீதத்தின், நம் தந்திருள் அதுவ, எதிரிகளை நான் எதிர்பார்த்திருந்து, உசப்பிஹ ஃபீஹுல் அதுவ, எதிரிகளுக்கு மீது பாய்வதற்கிறதே, அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என ஹாலித் பின் வலீத் சொன்னார்கள் ரதியல்லாஹு அன்ஹு. உண்மையான வார்த்தை, வரலாற்றில் அவர் நடைமுறைப்படுத்தி காட்டிய வார்த்தை. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தம் முடிந்த பின்னால மக்கள் எல்லாம் அப்படி கிரௌடா நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படை அப்படியே நுழைச்சுக்கின்னு அவசரமா நடந்து போறாங்க. நபித்தோடரை பார்க்கிற ரசூலா வேகமா போறாங்க, அப்படி அந்த மக்களுக்கு மத்தியால போறாங்க. போய் ஒரு கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. யாருடைய கூடாரம்? ஹாலித் பின் வலீதுடைய கூடாரம். அங்க போய் ஹாலித் பின் வலீதுடைய காயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. யுத்தகலத்துல நடந்த காயங்கள் பார்த்து அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதினார்கள். ஒவ்வொரு காயமா என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி அவருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தேடி கொடுத்த மிக வரலாற்று புகழ்மிக்க கண்ணியமான நிகழ்வு எது? என்ன யுத்தத்தில் நடந்தது? முஉத்தா யுத்தத்தில் நடந்த நிகழ்வு. என்ன நிகழ்வு? முஉத்தா யுத்தத்தில் நடந்த நிகழ்வு. முஉத்தா யுத்தம், நம்ம யுத்தம் நிறைய பேசுறோம் சகோதரர்களே. பத்ர் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான யுத்தம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், பத்ர் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் உலக மக்களுக்கு அது யுத்தமே கிடையாது. ஏன் சொல்லுங்க பாபம்? அங்க சன் அதாவது பிரச்சனை பற்றுக் கொள்வது அரபுகளும் 300-1000. ஆனா உலகத்தில் நடந்து கொண்டிருந்த யுத்தம் 300-1000 அல்ல, லட்சம். அதனால இந்த பத்ர் யுத்தத்தை என்ன செய்யல, எதிரிகள் பெருசா பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றதெல்லாம் ஒரு பெரிய வரலாறா பார்க்கல. ஆனால் முஉத்தா யுத்தம் கிறிஸ்தவ உலகமும் பாரசீக உலகமும் இஸ்லாமிய உலகத்தை திரும்பி பார்த்த யுத்தம். விளங்கிட்டா? பத்ர் யுத்தத்தில் இருந்தவங்க இங்க வந்துட்டாங்களா, எதிர்பார்க்கவே இல்லை என்று நினைக்க வைத்த ஒரு யுத்தம் தான் முஉத்தா யுத்தம். காரணம், முஉத்தா யுத்தம் என்பது இன்றைய ஜோர்தானுக்கு அருகில் நடந்த யுத்தம். இன்றைய ஜோர்தான் இருக்குதே, அதற்கு அருகில் நடந்த யுத்தம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த யுத்தத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அதுதான் கிறிஸ்தவ உலகத்தோடு நடந்த முதல் யுத்தம். தபூக் கிறிஸ்தவ உலகத்தை எட்டி பார்த்தது, அவ்வளவுதான். முஉத்தா யுத்தம் கிறிஸ்தவ உலகத்தை சந்தித்தது. அதான் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முஉத்தா யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படைக்கும் நியமிக்காத வண்ணம் இந்த படைக்கு என்ன செஞ்சாங்க, 3 தளபதி நியமித்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிதா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப். இதில் 2 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய உறவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு தலைவரா நியமிச்சாங்க. 3 பேரும் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா எவ்வளவு அகோரமான யுத்தம் அது! 3 தளபதிகளும், தளபதி ஒரு யுத்தத்தில் கொல்லப்படுவது இருக்கிறதே, அந்த யுத்தத்துடைய மனநிலையை பாதிக்கும். 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த படையில் மிக முக்கியமான ஆலோசனைகளாக இருந்த ஒருவர் அந்த கொடியை தூக்குறார். அவர் பெரிய படை வீரர், ஹாலித் பின் வலீத் அல்ல, அவர் பெரிய படை வீரர், சல்மான் அல்லது அபு சல்மான் நினைக்கிறேன். அவர் என்ன செய்யற, அதை எடுத்துக்கண்டு அந்த படை ஃபுல்லா திரியறாரு படி நடத்துவதற்காக. யாராவது இந்த கொடியை எடுங்க அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்தில் ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார். ஹாலித் பின் வலீதுக்கு அந்த கொடியை கொடுக்கிறார். ஹாலித் வலீத் மறுக்கிறார். இஸ்லாத்தை ஏற்று 2 வருஷம் இருக்கும் அவர். விளங்கிட்டா? ஹாலித் வலீத் என்ன செய்யறாரு, மறுக்கிறார், எடுக்கல, நீங்க தான் அதுக்கு தகுதி, நீங்க எடுங்கன்றாரு. நான் இந்த கொடியை எடுத்ததெல்லாம் உங்களிடம் ஒப்படைக்கத்தான் அப்படியே அவர் சொல்றாரு. எடுத்தவுடன் அந்த கொடியை ஹாலித் பின் வலீத் அவர்கள் எடுத்தார்கள். படையை வித்தியாசமாக வழி நடத்தினார்கள். படை என்ன செய்தார்கள், வித்தியாசமாக வழி நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஒற்றர்கள் அல்லது சிலரை கண்காணிக்க அனுப்பி செய்தி எடுக்கலாம். ஆனால் முஉத்தா யுத்தத்தில் அவருக்கு அப்படி செய்தி எடுக்க முடியாது. பல 1000 மைல் தூரம், 1000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம். அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் இறைவன் வகை அனுப்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளியில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், குத்தில ஸைத் இப்னு ஹாரிதா, ஸைத் இப்னு ஹாரிதா கொல்லப்பட்டார்கள். நபி அவர்கள் அழுதார்கள். குத்தில ஜஃபர் இப்னு அபி தாலிப், ஜஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டார்கள் சொல்லி அழுதார்கள். குத்தில அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்லி அழுதார்கள். ரசூல் அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார்கள் சொன்னார்கள். பின்னர் தும்மா அகத ராயத்தல் இஸ்லாமி சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ், பின்னர் இஸ்லாமிய கொடியை
அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் சுமந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு காலித் இப்னு வலிதை பாராட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலித் இப்னு வலித் அவர்கள் அந்த கொடியை எடுத்த பின்னால் செய்த வேலை என்ன சொல்லுங்க பாபம், எதிரிகளிடம் இருந்து இந்த படையை காப்பாற்றி மதீனாவுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதான் காலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்தில் தோல்வி நிச்சயம். காலித் வலித் என்ன முடிவு எடுக்கிறாரு, படையை இந்த லெவல்ல காப்பாத்திடணும், லெவலில் காப்பாற்றி தோல்வி அடையக்கூடாது, மதீனாவுக்கு திருப்பி எடுத்து செல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எதிரிகள் விரட்டி வரவும் கூடாது, அதை சரியா நான் தனியாக பேச வேண்டும் உணன் யுத்தம். அதற்கு ஏற்ப பிளான் பண்ணி அதற்கு ஏற்ப என்ன செய்கிறார்கள், படைகளை காப்பாற்றி மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் காலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிக பெருவள்ளியமான ஒரு யுத்தம் அது. அன்புள்ள சகோதரர்களே, ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் 90% காயங்கள் என்ன செய்தன உடம்பில் இருந்தன, அதில் ஒரு காயம் கூட முதுகில் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன, அவர் திரும்பி ஓடவே இல்லை. காலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அவர் சொல்றாரு அந்த யுத்தத்தை பத்தி சொல்லுகின்ற பேரத்தில், லக்கத் கதஅத் ஃபி யதி யௌம மூதா திஸ்அது அஸ்யாஃப் ஃபமா பக்கிய ஃபி யதி இல்லா ஸஃபிஹத்துன் யமானியா. 7-9 வாள்கள் எனது கையில் மூதா யுத்தத்தில் உடைந்து தெரித்தன, 9 வாள்கள் எனது கையில் உடைந்து தெரித்தன, யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு வாள் மட்டும் நின்று பிடித்தது என்று சொன்னார்கள். யமன் நாட்டை சேர்ந்த ஒரு வாள் மட்டும் நின்று பிடித்தது என காலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃதா யுத்தத்தை வெற்றி பெற வைத்து தோல்வி அடைய செய்யாமல் கொண்டு வந்த அந்த நிகழ்வு இருக்கிறதே, கிறிஸ்த உலகத்தை ஆட்டி வைத்தது. ஏன், அங்கே வெற்றி தேவையே இல்லை, தோல்வி அடையாமல் இருந்ததே கிறிஸ்த உலகத்தை என்ன செஞ்சது, ஆட்டியது. அப்படி ஒரு பலம் இவரிடத்தில் இருக்கிறதா, அந்த அச்சத்தை யார் ஊட்டினார், காலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன காலிதன், காலித் அவர்கள் சைஃபுன் ஸல்லல்லாஹு அலல் முஸ்ரிகீன், முஸ்ரிகன்கள் மீது இறைவன் உருவிய வாள் என்று சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, முஸ்ரிகன்கள் மீது இறைவன் உருவி விட்ட வாள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த புகழ் நபித்தோழர்களில் படை வீரர்களில் எவருக்கும் இருந்தது கிடையாது, காலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம்தான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த காலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது ஒரு முக்கியமான இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் ரதியல்லாஹு அன்ஹு எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக, ஒரு யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்திலே அவுஃப் இப்னு மாலிக் அல்லது இன்னொரு மனிதர், ஏனால் அது அறிவிப்புல வந்து இவரா அவர் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒருவர் என்ன செய்யறாரு, யுத்தத்தில் யுத்த களத்தில் தனியாக ஒருவரை விரட்டி போய், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தனியாக ஒருவரை விரட்டி போய் அவரை கொன்றால், அந்த எதிரியை கொன்றால், அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் யாருக்கு சொந்தம், அந்த யுத்தத்தில் இவர் அவரை தனி எடுத்தாரோ அவருக்கு தான் சொந்தம். ஏன், முழு முயற்சியும் யார்த, அவருடைய முயற்சி தான். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஆஃபி விடு மாளிகையில் அந்த மனிதர் என்ன செய்யறாரு, ஒருவரை எதிர்த்து தனியாக கொண்டு போய் யுத்த களத்தில் அவரை கொண்டுடுறாரு. ஆனால் அவர்கிட்ட நிறைய சொத்து இருந்தது, நிறைய அந்த இடத்துல வாழு அது இது தங்கம்படி நிறைய இருந்தது, அதை அப்படி அவர் எடுத்துடுறாரு. காலித் வலிந்து அத்தனை திருப்பி வாங்கிட்டார், காலித் வலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனையும் திருப்பி வாங்கிட்டாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, காலித் வலிதிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எனக்கு இதுக்கு என்ன செய்யணும் தெரியும், நான் அங்க பாத்துக்கிறேன், ஏன்னா சட்டப்படி அவருக்கு தான் கிடைக்கணும், நான் அங்க பாத்துக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்து முறைப்படுறாங்க. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, காலித் வலிதிட்ட, காலித் உங்களுக்கு தெரியும் தானே, அவருக்கு தான் அதை கொடுக்கணும் தெரியும் தானே, அந்த சலபை அவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமே, ஏன் எடுத்தீர்கள், இஸ்தக்தர்துஹு யா ரசூலல்லாஹ், நிறைய இருக்குது நான் நினைச்சேன், அல்லாஹ்வின் தூதரே முழுசா கொடுக்க கூடாது, பைத்துல் மாலுக்கு அரவாசி என்ன செய்யட்டும், வரட்டும் என்று நினைத்தேன், கருத்துல என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு, ரசூல் சலாம் கொடுங்கன்னு சொன்னாங்க, சட்ட அடிப்படையில் என்ன செய்யணும், அவருக்கு நீங்கள் கொடுங்கள் என ரசூல் சலாம் சொன்னார்கள். வழக்கு முடிஞ்சது, காலித் வலித் போறாரு, அவரும் போறாரு, ரசூல்லாங்க பாக்குற தூரம் அளவு இருக்க கொள்ள ரசூல்லாங்க கவனிக்கலன்னு அவர் நினைச்சுக்கலாம், காலித் வலித் இதுக்குதால பிடிக்கிறாரு, அவரு இப்படி சொல்றாரு, சொல்லி கொடுத்தா இல்லையா, போதுமான மாதிரி கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நான் சொன்ன மாதிரி ரசூல்லா கிட்ட சொல்லி எடுத்துட்டேன்னா இல்லையா, இப்ப அதான் பழி வாங்கிட்டேன், இது நிறைய எங்கிட்ட இந்த குணம் இருக்குது, விளங்கிட்டா, சாதிச்சா சலாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க, அதை அவனுக்கு காட்டி நிரூபிச்சு விளங்கிட்டா, இது இருக்குது, அந்த மாதிரி இவர் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்த பேச்சு வந்த, லா துத்தி காலித், காலிதே கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலிதே
நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள்? அதாவது சொல்லிட்டு, ஹல் அன்தும் தாரிகூலி உமராயி, என் அமீர்களை, என் தலைவர்களை எனக்காவது நீங்கள் விட்டு வைப்பீர்களா? எனக்காவது நீங்கள் விட்டு வைப்பீர்களா? இன்னமா மசலுக்கும் மசலுகும், உங்களுக்கும் ஹாலிதுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? படை தளபதிகளுக்கும் அமீர்மார்களுக்கும் கீழே உள்ள மக்களுக்கும் உள்ள அந்த உதாரணம் என்ன தெரியுமா? கமதலி ரஜுலின் உஸ்துரைய இபிலன், ஒட்டகம் வைப்பதற்காக ஒருவர் பொறுப்பாக நியமிக்கப்படுகிறார். ஒட்டகம் வைப்பதற்காக ஒருவர் பொறுப்பாக நியமிக்கப்படுகிறார். ஃபரஆஹா ثم تحين سقيها فاوردها حوضا. அதை மேய்த்து அவர் அது தண்ணி குடிப்பதற்காக ஓடைக்கு கொண்டு வருகிறார். ஓடைக்கு கொண்டு வந்து ஃபஷரஅத் ஃபீஹி ஃபஷரிபத் ஸஃபஹு, அப்படி தெளிந்திருந்த நேரத்தில் அவருடைய தண்ணீர் எல்லாம் என்ன செய்து அந்த மந்தைகள் குடித்து விடுகிறன. குடிச்சிட்டு போன நேரத்தில் அது எப்படி இருக்கும்? கலங்கி போயிருக்கும். வதரக்கத் கத்ரஹு ஃபஸஃபஹு லகும் வகதரஹு அலைஹிம், அப்படி என்று சொன்னால் அதுல சுத்தமானதெல்லாம் மந்தைகளுக்கு, அதில் அசுத்தமானது அந்த அந்த மேய்த்த இடை எனக்கா என்று என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அது மாதிரி ஒரு யுத்தம் நடந்து அவனுடைய தலைமைத்துவத்தால் அந்த படை வெற்றி பெற்று எல்லா கஷ்டமும் அவனுக்கு, ஆனா லாபம் எல்லாம் உங்களுக்கான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டாம், கொடுக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிது வலிதுடைய நேர்மையில் சந்தேகிக்கவில்லை என்பதை நிரூபித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று நிறைய விஷயங்கள் ஹாலித் பின் வலீதோடு நிறைய செய்திகள் இருக்கின்றன. நான் நேரம் கருதி என்ன செய்கிறேன், சுருக்கமான சில விஷயங்களை உதாரணத்திற்கான உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் முக்கிய இரண்டு பிரதேசங்கள் யுத்தம், இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் இரண்டு யுத்தம். இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் இரண்டு யுத்தம் என்ன? பொய் நபி அடுத்தது ஜக்காத்து தரமாட்டேன் என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்களுக்கு எதிராக யுத்தம். வெளியே நடந்த ரெண்டு யுத்தம் என்ன? மிகப்பெரிய யுத்தம். ரெண்டெல்லாம் நிறைய யுத்தங்கள், இரண்டு விஷயங்களை அமைப்பாக கொண்டது. பாரசீகம், ரோம் சாம்ராஜ்யம். பாரசீகம் ரோம் சாம்ராஜ்ய யுத்தம், இஸ்லாமிய உலகத்திற்கு வெளியே இஸ்லாம் வளரக்கூடாது என மிகப்பெரிய கோட்டையிட்டு இருந்த இரண்டு வல்லரசுகள். கிழக்கில் வடகிழக்கில் பாரசீகம், வடக்கு அதே போன்று என்ன தென்மேற்கில் அது இந்த கிறிஸ்தவ உலகம் அதாவது ரோம் உலகம். இந்த யுத்தம் என்ன செய்யுது? ரெண்டிலையும் ஹாலித் பின் வலீதுடைய பங்கு மிகப்பெரியது. ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்கு மிகப்பெரியது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக நியமித்திருந்தார்கள். ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக நியமித்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது நான் வீரம் பற்றி உங்களிடத்திலே சொல்ல வந்த சில விஷயங்கள் அல்ல, வேறு சில முக்கியமான விஷயங்கள். அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள். உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அறிவிலும் வீரத்திலும் தலைமைத்துவத்திலும் ஆயுள எல்லா விதத்திலும் ஒரு சிறந்த ஒரு தலைவர்தான் யாரு? அது உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். என்ன காரணம் தெரியுமா? வெற்றியின் உச்சகட்டத்தில் மனிதனுடைய மனதில் எது இருக்கும் சொல்லுங்க பாப்போம்? அந்த வெற்றியை தக்க வச்சுக்கொள்ள எண்ணம் தான் இருக்கு. அந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காக என்னென்ன பொலிசி எல்லாம் போட்டானோ அதை பத்தி கவனம் இருக்காது. வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு சில இந்த பொலிசி எல்லாம் உடனுமாக இருந்தா விட்டுருவாங்க. உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் ஆட்சியே தலைகீழாக போனாலும் சரி அதை விடுவதற்கு தயாராக இருக்கவில்லை. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்திலே உமர் இப்னுல் கத்தாப் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், ஏ அஸில் ஹாலிதன், ஹாலிதை படை தளபதியில் இருந்து நீக்குங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு இடத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹாலிதை படை தளபதி இருந்து நீக்குங்கள். எதற்காக தெரியுமா? காரணம் சொல்றார் பாருங்க உமர் இப்னுல் கத்தாப், எதற்காக தெரியுமா? இன்னமா யன்சுருல்லாஹு தீனஹு வலைஸ பிஹாலித், அல்லாஹ் தனது மார்க்கத்துக்கு உதவி செய்கிறான் என்று மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும். ஹாலிதுக்காக அல்ல, அல்லாஹ் தனது தீனுக்கு உதவி செய்கிறான். ஹாலித் மூலம் அல்லாஹ் உதவி செய்யவில்லை என்று மக்கள் விளங்க வேண்டும். பாருங்கள், அதாவது ஹாலித் பின் வலீத் மூலம் எல்லா வெற்றிகள் கிடைத்திருந்தும் உமருடைய சிந்தனை என்ன தெரியுமா? மக்கள் ஃபித்னாவுக்கு உட்பட்டு விடக்கூடாது. அதனாலதான் ஹுதைபத் இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாபை பார்த்து சொன்னார்கள், இன்ன பைனக வ பைனஹா பாபன் முகலகா, இந்த சமுதாயத்தில் தோன்ற இருக்கின்ற ஃபித்னாவுக்கும் உங்களுக்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது, மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது. அப்படின்னா என்ன? உமர் இருக்கும் வரைக்கும் ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த ஃபித்னாக்கள் துளிர்விட கூட விட மாட்டார். அதான் உமருடைய சிறப்பு ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர், அதனால உமர் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஃபலம் அர அபு கரியன்,
இது போன்ற ஒருவர் இந்த மாதிரி அதாவது திறமையாக ஆட்சி செய்வதை நான் காணவில்லை என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செய்து விட்டு போனார்கள். யார் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எடுக்க சொல்றார் காலித் இப்னு வலீத். ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு முடிவு எடுக்கிறாங்க. சரி, அவரை எடுத்தா யார் தளபதி? நான் அந்த இடத்தை நிரப்புகிறேன் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் போகிறேன். அன்புள்ள சகோதரர், போவது எதற்கு? நிறைய பேர் வந்து தவறாக விளங்கிவிடக் கூடாது. அபூபக்கருடைய மௌத்துக்கு பிறகு மிகவும் தகுதியானவர் யார்? கிலாபத்துக்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள். படைத்தளபதியா போறேன்றாரு. மரணம் வந்தாலும் பரவாயில்லை, அங்கு இஸ்லாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பது உமர் இப்னு கத்தாபுடைய விருப்பமாக இருந்தது. ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்றாரு? அவரை நீக்கிட்டு உமர் அனுப்புறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டாரு. மக்கள் எல்லாம் அபூபக்கர் கிட்ட வந்தாங்க. என்னத்துக்கு அவரை அனுப்புறீங்க? உங்களுக்கு மிக முக்கியமான ஆலோசகராக இருப்பதே அவர் தான். அவரை அனுப்பினா நீங்க மதீனால எப்படி நிர்வாகம் செய்வீங்க என்று மக்கள் அழுத்தவே மறுபடியும் உமர் என்ன செஞ்சிட்டாங்க? திருப்பி வாங்கி ஹாலிதையே தொடர்ந்து நியமித்தார்கள் உமர் இப்னு கத்தாப், அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது மட்டுமல்ல, காரணம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்வை என்ன என்று சொன்னால், பொருளாதாரம் வந்து ஹலீஃபாவின் மூலம் தான் என்ன செய்யணும், எல்லா இடத்தையும் தீர்மானிக்கப்படணும் படைத்தளபதியாக இருந்தாலும். ஆனா ஹாலித் வலீத் என்ன செஞ்சாரு? படைத்தளபதியா இருந்ததுனால பொருளாதாரத்தை அவர் என்ன செஞ்சாரு? விநியோகித்தார். இது உமர்னால பிடிக்கவில்லை. பைத்துல் மாலுக்கு அது வர வேண்டும் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத்தி கொண்டே இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். மிக முக்கியமான இடம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அன்புள்ள சகோதரர்களே, இவர்களுடைய வரலாற்றை போன்று பிரச்சனைகளிலும் எமக்கு முன்மாதிரியான ஒரு வரலாறு இல்லை. அதான் நான் சொல்ல வருகிறேன். சமாதானங்களில் நீங்கள் வேண்டுமென்றால் முன்மாதிரிகளை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் பிரச்சனைகளிலும் நபித்தோழர்களை போன்ற ஒரு முன்மாதிரி எமக்கு கிடையாது. சகோதரர்களே, ரழியல்லாஹு அன்ஹும் அபு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அதாவது கலீஃபாவாகிறார்கள். முதலாவது அவர் செய்த வேலைகளில் ஒன்றுதான், சொல்றாரு அபூபக்கருக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு நான் அதை செய்யவில்லை என்றால் நான் பிழை விட்டு விட்டேன். எனவே உடனே கடிதம் எழுதுறாங்க அபு உபைதாவுக்கு, ஹாலித் இப்னு வலீதை படைத்தளபதியிலிருந்து நீக்குங்கள். முதலாவது வேலை என்ன? ஹாலித் இப்னு வலீதை ரழியல்லாஹு அன்ஹு படைத்தளபதியிலிருந்து நீக்குங்கள். அபு உபைதா அவர்கள் படைத்தளபதியிலிருந்து ஹாலித் இப்னு வலீதை நீக்கிட்டாரு, மக்களுக்கு சொல்லவில்லை. மக்களுக்கு என்ன செய்யல? சொல்லல, பயப்படுறாங்க. ஆனா உமர் இப்னு கத்தாப் இருக்கிறார் தானே, அந்த இடத்துல ஒரு செகண்ட் அதை யோசிக்க மாட்டார். இஸ்லாம் அந்த இடத்துல வெற்றி பெறணும் என்பதில் அவர் நூற்றுக்கு நூறு என்ன செய்வாரு? இந்த சோதனைகள்லாம் பார்க்க மாட்டாரு. அதான் உமர் இப்னு கத்தாபுடைய ஸ்பெஷலாக இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, செய்தி ஹாலித் இப்னு வலீதுக்கு எப்படியோ வருது. இந்த செய்தி ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறது. உடனே வாரார் அபூ உபைதா. ஏன் என்னிடத்தில் நீங்க சொல்லலன்னு கேட்கிறாரு. என்னிடத்தில் ஏன் சொல்லவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. இருந்தாலும் கூட அபூ உபைதா அவர்கள் அந்த காரணத்தை என்ன செய்யறாரு? அவர்கிட்ட விளங்கப்படுத்துறாங்க. அதற்கு பின்னால் இவர் தலைமை பதவியில் என்ன செய்யறாரு? படைத்தளபதியாக இருந்து நீக்கப்படுகிறார். யார்? ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பின்னர் எந்த படைக்கும் அவர் தளபதியாக இருக்கவில்லை. ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்னால் எந்த படைக்கும் அவர் தளபதியாகவே இருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, திறமையிலும் நுட்பத்திலும் அனுபவத்திலும் நபிகளார் மூலம் நியமிக்கப்பட்ட நிலையிலும் இருந்த ஒருவர் அதற்கு பின்னால் எதிலுமே நியமிக்கப்படவில்லை என்றால் ஒவ்வொரு படைத்தளபதியும் செய்கின்ற தவறுகளை அவர் கண்டுகொண்டிருப்பார். அவருடைய மனசு பொறுக்குமா? பொறுக்காத சகோதரர்களே, ஹாலிதின் வழி இது போன்ற நிலைமை நம்மளுக்கு ஏற்பட்ட என்ன சொல்லுவோம்? பொறாமை, வஞ்சகம், வேறு வேறு நோக்கம், நான் இதுக்கு பிறகு கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி விடுவோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பிறகு தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள். யார் யார்னு பாருங்க. அதுக்கு பின்னால் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் இயாது இப்னு கனம் படைத்தளபதியாக நியமிக்கப்படுறார். அதுக்கு முந்தைய அபு உபைதா படைத்தளபதியாக இருக்கிறார். அவருடைய படையில் சாதாரண படை வீரராக யுத்தம் செய்தார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இயாது இப்னு கனம் அவர் படைத்தளபதியாக இருக்கிறார். சாதாரண படைத்தளபதியாக அவருடைய வழிகாட்டலில் யுத்தம் செய்தார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி அவர் என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். கடைசியில் அவர் மரணித்த பின்னால் ஹிம்ஸுக்கு அவர் தனியாக அங்க போறாரு. ஹிம்ஸ்ல என்ன செய்யறாரு? யுத்தம் செய்கிறார்கள். சாதாரண மனிதராக யுத்தம் செய்து நோய்வாய்ப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நோய்வாய்ப்பட்ட நிலைமைக்கு பின்னால் இது அவருடைய மரண காலப்பகுதி. நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நோய்வாய்ப்பட்ட பின்னால் படுக்கையில் விழுந்து விட்டார். அவரால் யுத்தங்களை தொடர முடியவில்லை. இவரை அன்புள்ள சகோதரர்களே பார்ப்பதற்காக அபுதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் நோய் விசாரிப்பதற்கு. மிக முக்கியமான இடம் சகோதரர்களே. அபுதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். வந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நான் வந்து எனது குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்திருப்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு பின்னால் அதனது செலவுகள் அனைத்தும் எனது வருமானத்திலிருந்து தான் கொண்டு போகப்பட வேண்டும். கவர்மெண்ட்லேருந்து அல்ல,
எனது சொத்திலிருந்து அவைகளுக்கு உணவளிக்கப்படட்டும் என்று சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார்கள். மதீனாவிலே எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, மதீனாவில் எனக்கு வீடு இருக்கிறது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லது அபூபக்கருடைய காலத்தில் முந்தி அதற்கு சாட்சியாக நான் உமரை வைத்திருந்தேன். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை நான் என்ன செய்தேன், வைத்திருந்தேன். அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாகட்டும். மரண நேரத்தில் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் அது தர்மமாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வல்லாஹி யா அபதர்தா, ஏ அபுதர்தாவே, வல்லாஹி லஇன் மாத உமர் லதரயன்ன உமூரன் துன்கிருஹா. உமர் மரணித்தால் இந்த சமுதாயத்தில் மார்க்கத்துக்கு முரணான நிறைய விஷயங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்கள் ரதியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு ஏற்றுக்கொள்கின்ற தன்மை! படைத்தளபதியாக இருந்து அதற்கு பின்னால் எந்த நேரத்திலும் படைத்தளபதியாக மாறாமல் இருந்த நேரத்திலும் லைன் மாத்த உமர், உமர் மரணித்தால் நீங்கள் மார்க்கத்துக்கு முரணான நிறைய விஷயங்களை இந்த சமுதாயத்தில் காணுவீர்கள் என்று சொல்லி அவரது நேர்மையையும் அவரது அந்த பக்குவத்தையும் உறுதிப்படுத்திவிட்டு மரணித்தார்கள் என்று சொன்னால் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் துண்டாகி இருக்குமா சகோதரர்களே? எவ்வளவு பெரிய தகுதியில் இருக்கிற நேரத்திலும் கூட அந்த அந்த நினைப்பை, உமருடைய உணர்வை சரியான முறையில் கண்டுகொண்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, மரணிக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார்கள், மரணிக்கிற தருவாயில் அதாவது பக்கத்தில் உள்ள மக்கள் சூழ்ந்திருப்பார்கள், அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லக்கத் தலப்துல் மௌத் ஃபீ மதானிஹி, நான் மரணத்தை, மரணம் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடங்களில் நான் தேடினேன். அப்படித்தானே அவருடைய ஜிஹாத் எல்லாம் என்ன, மரணிக்கிற இடங்கள், அந்த இடத்தில் நான் தேடினேன். ஃபலம் யுக்கத்தர் அலி, அல்லாஹ் எனக்கு அங்கே மரணத்தை எழுதவில்லை. மரணம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நான் மரணத்தை தேடினேன், அங்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யல, மரணத்தை நியமிக்கவில்லை. ஃபஹா அன அமூது அலா ஃபிராஷி, இதோ நான் என்ன செய்கிறேன், யமூது கமா அமூது கமா யமூதுல் பஈர், ஒரு ஒட்டகம் வெறும் நிலத்தில் மரணிப்பதை போன்று நான் மரணிக்கிறேன். ஒரு ஒட்டகம் வெறும் நிலத்தில் மரணிப்பதை போன்று நான் மரணிக்கிறேன். எனக்கு ஷஹாதத்து கிடைக்கவில்லை. இவ்வளவு யுத்தம் கலந்து கொண்ட ஒரு சகோதரர்களே ஷஹீதாக மரணிக்கவில்லை. அதை சொல்றாரு, வலக்கத் தலப்துல் மௌத் ஃபீ மதானிஹி, மரணத்தை அதன் உரிய இடங்களில் நான் தேடினேன். ஃபலம் யுக்கத்தர்லி ஃபஹா அன அமூது அலா ஃபிராஷி மித்ல் அல் பஈர், நான் ஒரு ஒட்டகத்தை போன்று, ஒரு கழுதையை போன்று என்ன செய்யறேன், சர்வசாதாரணமாக நான் நிலத்தில் இங்க மரணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வமா மின் அமலி ஷைஉன் அர்ஜா இந்தி பஅத தௌஹீதி, நான் தௌஹீதை ஏற்ற பின்னால், ஏகத்துவத்தை ஏற்ற பின்னால் அல்லாஹ்விடத்தில் நான் கூலியை எதிர்பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய அமல் எல்லாம் எது தெரியுமா, மின் லைலத்தின் பித்துஹா வ அன முத்தத்தர்ரிஸுன் வ ஸமாஉ துஹில்லுனி நன்ததிர ஸுப ஹத்தா நுகீர அலல் குஃபார், மழை பொழிகின்ற இரவுகளில் அப்படியே நாங்கள் விழித்திருந்து எதிரிகளுக்காக எதிர்பார்த்திருந்து சுபகு நேரம் வரைக்கும் இருப்போமே, அந்த நாளை போன்று ஒரு கூலியை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்ற நாள். ஃபஇதா அனமித்து, நான் மரணித்தால் ஃபந்துரு இலா சிலாஹி வ ஃபரஸி ஃபஜ்அலஹு உத்தத்தம் ஃபீ ஸபீலில்லாஹ், எனக்கு உள்ள ஒட்டகங்களை பாருங்கள், குதிரைகளை பாருங்கள், வாளை பாருங்கள், கேடகங்களை பாருங்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு மரணித்த அந்த செய்தி உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு வருகிறது. வருகிற நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த விஷயம் கேள்விப்படுகிறது, ரஹிமல்லாஹு அபா சுலைமான், அல்லாஹு தாலா காலிதுக்கு ரஹமத் செய்வானாக, அல்லாஹு தாலா காலிதுக்கு ரஹமத்து செய்வானாக. கான அலாமா தனன்னாஹு பிஹி, நாம் எப்படி அவரை நல்லவர் என்று நினைத்தோமோ அதே போன்றே அவரது வாழ்க்கை இருந்தது, அது போன்றே அவரது வாழ்க்கை இருந்தது, அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வானாக என்று சொன்னார்கள். முடியுமா சகோதரர்களே? காலித் இப்னு வலீத் திறமையின் உச்சகட்டம், உமர் இப்னுல் கத்தாப் திறமையின் உச்சகட்டம். இவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவரை படைத்தலைவர் நீக்குகிறார். சாதாரண ஒரு படை மனிதராக இருந்து படை வீரராக இருந்து யுத்தம் செய்கிறார், கடைசியில் ஷஹாதத் இல்லாமல் மரணிக்கிறார். அவர் சொல்லுகிறார், வல்லாஹி லைன் மாத்த உமர் ல தரையன உமூரன் துன்கிருஹா, உமர் மரணித்தால் நீங்கள் மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ விஷயங்களை காண்பீர்கள். அதே நேரத்தில் உமர் சொல்லுகிறார், நாங்கள் நினைத்தது போன்று சிறந்த மனிதராக இருந்தார் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளிலிருந்து படிப்பினை பெற்ற மக்களாக எம்மை ஆக்கியல் புரிவானாக. ஹிம்சிலே 21வது வருடம் காலித் இப்னு வலீத் அவர்கள் மரணித்தார்கள் ரதியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வரலாறுகளிலிருந்து எமக்கு படிப்பினை தந்து சிறந்த மக்களாக நாங்கள் இன்று காலத்திலெல்லாம் ஹலாலை
விடுமாறு அழைக்கப்படவில்லை, ஹராமை விடுமாறு தான் அழைக்கப்படுகிறோம். அதையாவது செய்து வீரத்திற்கு ஒரு உதாரணமான மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கியல் புரிவானாக. بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني.